ஏனுங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லதுங்க. முதல்ல உங்களை பார்த்த உடனேயே சினிமா ஸ்டாரோன்னு நினைச்சேன். நல்லதுங்க. கல்யாணம் ஆயிட்டவங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியலீங்க. ஏனுங்க உங்களை நான் நல்லதுங்க. நல்லதுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரிக்கு நான் நல்லதுங்க. ஐயோ 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 ஏண்டி செத்து முண்டோ அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ராத்திரி உங்கள்ட்ட வர்றாங்களா? நல்லதுங்க. என்னடி நல்லதுங்க முண்டாட்டி செவிடுங்க தெரிஞ்சிரு பாடு அவட்ட என்ன நல்லது நல்லது நாங்க ஏதோ கேஸ் நினைச்சங்க. கேஸ் நினைச்சு ஐயோ ஐயோ பாடமா. ஏங்க அவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அடிப்பேன் கொல்லுவேன். நல்லதுங்க. ஏடா வாசிக்கிற நிறுத்திட்டீங்க உழைக்கிறீங்க. முடிவெட்டிக்கு கூட காசு இல்லாம எம் முடிய நானே ஒன்னொன்னா புடிங்கிறேன். உன் செவுத்து பொண்ணை என் தலையில கட்டிட்ட. செவுத்து மிஷினுக்கு பேட்டரி வாங்க கூட காசு இல்லாம அவன் வர்றவங்க எல்லாம் புரோகிராம் கொடுக்கறான். இனி தாங்கவே முடியாது. செவுத்து முண்டத்தின் தலையில கட்டிட்ட. எங்க சொத்தையெல்லாம் நீ முழுங்கிட்ட. முதல்ல நீ மூங்கின காசு இல்ல எங்க கக்கு. அம்மாடியோ கொளுத்து போய் ரோட்ல எச்சரை போட்டுக்கிட்டு சொறி நாய் மாதிரி அரைஞ்சு மறுபடியும் வந்தா தான் உங்களுக்கு புத்தி வரும். போகிற வழியா? அச்சே சொறி நாய் அரைஞ்சா நாய் வண்டியில ஏற்றிட்டு போயிட்டு வருவோம். எங்களை மலிச்சிரு. மலிக்க வந்தீங்களா? என்ன விட்டு போனா சோத்துக்கு லாட்டி அடிப்பீங்க. என்னம்மா இது? ஒண்ணும் இல்லடா, என் தங்க ராசா சோத்துக்கு அலையிறானுங்க பரதேசிங்க. சரிம்மா ஒரு 50 ரூபாய் வெட்டு. உனக்கு இல்லாததா கண்ணு? உன் முகத்துக்கு தானப்பா வசூல் ஆகுது. இந்த விளக்கு மாத்து கட்டைகளுக்கு வசூல் ஆகுது. மூஞ்சிருங்க. இந்த கண்ணு நீ செலவழி தலைவா. போலாம் போலாம் கண்ணு போறப்பா. மூஞ்சூரா பாம்படிப்போம் வாங்க. இந்த யானை எதுக்கும் மசியாத போல இருக்கு பிரதர். இது செத்தாதான் நமக்கெல்லாம் செல்வாக்கு. அது இப்ப எந்த செலவு போகுது? குண்டு போட்டாலும் இந்த குண்டு சாகாது. இன்னும் 50 இயர்ஸ் கேரண்டி. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ற. உங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நல்லதுங்க. ராத்திரிக்கு வரட்டா? நல்லதுங்க. ஐயோ அவ வேற யாருக்கோ ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்காளே. அப்ப ராத்திரி வரட்டுங்களா? என் புண்டாட்டி செவிடுன்னு தெரிஞ்சு அவகிட்ட காதல் கலந்து அவ என்ன சொல்லிட்டு போறோம் தெரியுமா? ராத்திரி உங்க கூட வந்து கொஞ்சிட்டுமான்னு கேக்குறாங்க. நல்லதுங்க. சரி வராது. முதல்ல இந்த செவுத்து மிஷினை உன் காதல வச்சு போறேன். தேவையில்லை, எனக்கு நல்லாவே காது கேக்கும். நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானோ? நிஜம்தான் மரமண்ட. என் ஃப்ரெண்ட் நல்ல எண்ணத்தோட இந்த டூத் பேஸ்ட கண்டுபிடிச்சிருக்கான். ரசாயனங்கள் மூலிகைகள் எல்லாத்தையும் சேகரிச்சு ஒரு மாசம் கஷ்டப்பட்டு தயார் செஞ்சிருக்கான். ஆனா டூத் பேஸ்ட் தயார் செய்ய போய் அது ஆழகால விஷமாயி போச்சு. இது ஆழகால விஷம்னு எப்படி நம்புறது? நீங்க வேணா சாம்பிள் பாருங்க. என்னையே மேலும் இப்ப பாக்குறியா? சரிதான் விஷயத்த சொல்லப்பா. உபயோகிச்ச 3 பேர் செத்துட்டாங்க. இத தயார் செஞ்சவன் இப்பவும் ஜெயில அழுதுட்டா. இது ஆழகால விஷம்தான். இந்த ஆழகால விஷத்தை அத்திக்கு கொடுத்தா செத்துருவாரா? கேரண்டியா செத்துருவா. நமக்கு அதிகாரம் வந்துரும், ஆஸ்தி வந்துரும், என் ஐடியா ஜெயிக்கத்தான் போகுது. அது சரி, அந்த ராட்சசி இதால பல்ல தேய்க்காமையே விட்டான்னா? ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அது ஃபெனாயில கூட குடிச்சிரும். இது ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னு பாத்ரூம்ல வச்சுட்டா அத்தை இத ஜாமுன்னு தேய்ச்சுக்குவா. ஆனா சந்தேகம் நம்ம மேல வராதே. எப்படி வரும்? ஏதோ மார்க்கெட்ல ஃப்ரீ சாம்பிள் வந்துச்சு, நம்ம இத வாங்கினோம். மத்தபடி நமக்கு என்ன? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது அடியோட அட்டைய மேல ஒத்து கணிச்சிரும். என் ஐடியாக்கு நிக்கறே கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ. பேய் எழுந்திருச்சிடுச்சு. அப்புறம் பேய் பாத்ரூம்குள்ள போயிடுச்சு. டக்குங்க
பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அப்புறம் பிரஷ கையில எடுக்குது. அதுக்கப்புறம் என் கத்திர என்னாச்சு? பேஸ்ட் எடுக்குது. இப்ப யானை பேஸ்ட் எடுத்து பிரஷ்ல வைக்குது. பல்லல வச்சாலே அத்த பரலோகம் போகாளே. சாக மாட்டேன் நான் சண்டித்தனம் என்ற அத்தையை சாகடிக்க தயாரிக்கப்பட்ட யமலோக லேகியுமே பேஸ்டாக வந்த நீ வாழ்க. டிங் டாங். அடுத்து அத்தை கொண்ட மாப்பிளைங்கிற படத்துல என்ன வேலை செஞ்ச தம்பி? ரொம்ப தப்பு பண்ணிட்ட. பெரிய என்ன நினைச்ச? சமநாளா அவரு பேரை கேட்ட காலோட பால் கறக்கும். எங்க காதலுக்கு கத்திரி வச்சா என்ன பண்றதா? காதலைக்கு தெரிஞ்ச மட்டும் போதாது, முதல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? முதல்ல அவளை கர்ப்பமாக்கினேன், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் அத்த காலில் விழுந்தேன். ஓகே, அவ்வளவுதான். அதனால காதலுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, கணக்கு பண்ணி கட்டல மடக்கணும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட மாட்டுவாங்க. தலைவா, உன் உபதேசத்தை கேட்கும் போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கா? அப்படியே இருக்கட்டும். முதல்ல இந்த முருகனுடைய வாழ்த்துக்களை வாங்கிக்க, காதல் கண்டபடி வளரும். தலைவா, உன் வாழ்த்துக்கள் எனக்கு வெற்றி. இது நல்ல ஐடியா, நல்லா வேலை செய்யும். என்ன வேலை செய்ய? நீ சொன்ன டூத் பேஸ்ட் ஐடியா சுத்த வேஸ்ட் ஐடியா. அவ பிள்ளை விழுந்துச்சு, நம்ம பிள்ளைதான் விழுந்துச்சு. இத பாருப்பா, கைகால் விழுற வரைக்கும் அவ சொல்றத கேட்டுட்டு அவகிட்டே கிடக்கிறதா நல்லது. அதை விடுங்க. இப்ப நான் சொல்ற ஐடியாக்கு நிக்கவே கிடையாது. இந்த பாரு, இது என்னன்னு தெரியுதா? மாத்திரை வெறும் மாத்திரை இல்ல, பேதி மாத்திரை. ஒரு மாத்திரைக்கு 10 தடவை பேதி, 10 மாத்திரைக்கு 100. இந்த மாத்திரையோட அத்தைக்கு யாத்திரை. அவ மூங்க மாட்டேன்னு சொல்லிட்டா அத்தையா முழுங்க மாட்டா? ஏதாவது குழம்புலயோ சாம்பார்லயோ கலந்து கொடுத்துட்டா முழுங்கிடுவா. அண்ணி கிட்ட கொடுத்து கலந்துட சொல்லுவோம். யாரு அந்த செவத்து முண்டத்துக்கிட்டயா? அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு கூட ஊரு போல பேதி ஆயிரும். ஒண்ணு செய், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளையே கலக்க சொல்லு. அப்படின்னா எப்ப கலப்போம்? இன்னைக்கு ராத்திரி. ஏன் சிரிக்கிற? அந்த ப்ரோக்ராம் சினிமாவுக்கு போலாமா? நல்லதுங்க. பட்டு போட வேணுமா? நல்லதுங்க. இப்பவே போலாமா? நல்லதுங்க. சாப்பிட போலாமா? நல்லதுங்க. ஐயோ ஐயோ, ஒரு கூட்டத்துக்கே ப்ரோக்ராம் கொடுக்கறாளே. இது அத்தைக்கு நமக்கு, இது அம்மாவுக்கு மாத்திரை. நிறைய கலந்துச்சியா? சீக்கிரம் கொண்டு அத்தைக்கு போடுவோம். கொஞ்சம் போட்டுக்கங்கம்மா, கொஞ்சம் போட்டுக்கங்கம்மா. என்ன என்ன பாது, சாப்பிடாம பாதியில போறீங்க? சரி போங்க, என் குழம்பு மட்டும் கசப்பாத்தான் இருக்கு.
கத்தியால ஒரே ஒரு குத்து குத்துனா புது ஐடியாவுக்கே சான்ஸ் இல்ல. என்னது